நாங்கள் ஜெயிச்ச மூணு தேர்தலுக்கு பிறகு இந்தியாவுடைய ஜனாதிபதியாக குடியரசுத் தலைவராக முதல் குடிமனாக யாரை கொண்டு வந்திருக்கிறோம் என்றால் ஒரு முஸ்லீம். அதற்கு பிறகு ஒரு தாழ்த்தப்பட்டவர், அதற்கு பிறகு ஒரு பழங்குடியினர். எங்களை விடவா திராவிட மாடல் சமூக நீதி தந்துவிடப் போகிறது என்று இங்கே இருக்கிற அண்ணாமலையோ வானதி சீனிவாசனோ ஹச்சிராஜாவோ கொக்கரிக்கிறார்கள், கொக்கரிப்பார்கள். ஆனால் என்ன உண்மை, யார் நல்ல ரப்பர் ஸ்டாம்போ அந்த ஜாதியில் அந்த மதத்தில் புள்ள பிடிக்கிற வேலையை தான் பிஜேபி பண்ணும். அப்துல் கலாம் மிகப்பெரிய அடிவாளி, ஆனால் குஜராத்திலே மிகப்பெரிய கலவரம் நடந்தது, இஸ்லாமியர்கள் அறுத்து கொல்லப்பட்டார்களே, ஆட்டை அடிக்கிறத விட நாயை அடிக்கிறத விட கேவலம் பண்ணாங்களே, அப்போ அவர் தான் ஜனாதிபதி. ஒன்றும் சத்தம் போட வேணாம், ராஜினாமா பண்ண வேணாம், பிரதமரை அழைத்து அல்லது முதலமைச்சரை அழைத்து உன்னுடைய மாநிலத்தில் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, உன் ஆட்சியை கலைக்க நேரிடும் அப்படின்னு ஒரு வான் பண்ணாரா? வான் பண்ண முடிஞ்சதா? முடியலையே. இங்க வந்து பாக்குறாரு சங்கராச்சாரிய, ஜெயலலிதா சங்கராச்சாரியோட விஜயேந்திரோட பக்கத்துல பக்கத்துல உட்கார்ந்து சேர் போட்டு, ஜெயலலிதாவுக்கு நாற்காலி போட்டு உட்கார்க்கிறார் சங்கராச்சாரி. ஆனால் அணுகுண்டை தயாரித்த, பொக்ரானை தயாரித்த அப்துல் கலாம் ஜனாதிபதியாக இருந்த போது கூட தரையில் தான் உட்கார வச்சீங்க. அப்ப சங்கராச்சாரிக்கு முன்னால் யாரெல்லாம் தரையில் உட்கார்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கண்டுபிடித்து குடியரசு தலைவர் பண்ணு. அதே மாதிரி அடுத்து வந்த கோவிந்த், அவர் சிவன் கோயிலுக்கு போனார், விஷ்ணு கோயிலுக்கு போனார், உள்ள உடல என்ன ஏன் உள்ள உடனே குடியரசுத் தலைவர் கேட்கலையே? அப்படி கேட்கக்கூடாத ஒருத்தர் தான் அந்த சமுதாயத்திலிருந்து வரணும். இப்போ இருக்காங்கல்ல இந்த அம்மா, இந்த அம்மா கவர்னராக இருக்கும்போது தான், ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய கவர்னராக இருக்கிற போது தான், இன்னும் அதுக்கு முன்னாடி சொல்லிடல, ஒரிசா மாநிலத்தில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஸ்டேன்ஸ்னு ஒரு ஃபாதர், ஒரு பாதிரியார் எங்கள் மாவட்டத்தில் பிறந்தவர். அவர் அங்கே போய் பழங்குடி மக்களுக்காக, ட்ரைபல்ஸ் என்று சொல்லுகின்ற பழங்குடி மக்களுக்காக அவருடைய உரிமையை மீட்பதற்காக அவருடைய நிலங்கள் எல்லாம் பிற அதானி போன்ற பெரும் பணக்காரர்களால் கபலீகரம் செய்யப்படுகிறதற்காக போராடியவர், கார்பரேட்டுக்கு எதிராக போராடியவர். அவரை காரில் ஒரு பையனோட வச்சு எரிச்சாங்க, வச்சு எரிச்சப்போ இப்போ சொல்கிறாங்களே, இப்போ ஆக போகிறாங்களே ஜனாதிபதி, இந்த அம்மா தான் அந்த பகுதியினுடைய கவுன்சிலர். மலைவாழ் மக்களுக்காக போராடிய ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் உயிரோடு எரித்து கொல்லப்பட்ட போது மௌனம் காத்த ஒருவர் தான் இன்றைக்கு அதே சமுதாயத்திலிருந்து ஜனாதிபதியாக வருகிறார் என்றால் பிஜேபி தேர்ந்தெடுக்குது. அப்ப கவுன்சிலா இருக்கும் போதும் கேட்கல, அமைச்சரா இருக்கும் போதும் கேட்கல, எந்த சமுதாயத்தில் அவர் பிறந்த மலைவாழ் மக்களுக்காக எந்த உரிமையும் கேட்கவில்லை. அதற்காகவே நாங்கள் செஞ்ச எல்லா பஞ்சமா பாதக செயலுக்கும் நீ அடிபணிந்து வாய்மூடி மௌனியாக இருந்தாய், உன்னை விட நல்ல இந்து எங்களுக்கு கிடைக்க மாட்டார் இந்த சமுதாயத்தில் என்று சொல்லி அந்த அம்மாவுக்கு இன்னைக்கு ஜனாதிபதி. திராவிட மாடல் என்று நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இந்திய மாநிலங்களிலெல்லாம் இன்றைக்கு உற்று பார்க்கின்ற ஒரு முதலமைச்சராக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய கழக தலைவர் அவர்கள் திராவிட மாடல் என்ற வார்த்தையை முதன் முதலாக பிரயோகப்படுத்திய நேரத்தில் அதற்கு விமர்சனங்கள், கேலிகள், கண்டனங்கள் பல்வேறு தரப்புகளிலிருந்து வந்தது என்பதையெல்லாம் நீங்கள் அறிவீர்கள். எது திராவிட மாடல், இதுதான் திராவிட மாடலா என்று கேட்டவர்களெல்லாம் உண்டு. ஆனால் திராவிட மாடல் எது என்பதை தினந்தோறும் தொலைக்காட்சியிலே ஏதாவது ஒரு மாவட்டத்திலே நம்முடைய சொற்பொழிவாளர்கள், நம்முடைய சிந்தனையாளர்கள் பேசுகிற போது அல்லது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சட்டப்பேரவையிலே தொகுத்து வழங்குகிற போது அதற்கு எந்த முறையான பதிலையோ அல்லது மறுப்பையோ சொல்ல இயலாதவர்கள் இந்த திராவிட மாடல் தமிழகத்தோடு நின்றுவிட்டால் பரவாயில்லை, இந்தியா முழுக்க பரவிவிட்டால் நம்முடைய நிலை என்னாவது என்று கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்ற கூட்டங்கள் இன்றைக்கு கதறிக்கொண்டிருக்கிறார்கள். பெரியார் பேசினார் எழுதினார், அண்ணா பேசினார் எழுதினார், கலைஞர் பேசினார் எழுதினார், எனக்கு கலைஞரை போல பேச தெரியாது, எனக்கு கலைஞரை போல எழுத தெரியாது என்று தன்னை வைத்து கொண்ட நம்முடைய முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள், ஆனால் கலைஞரை போல நான் உழைப்பவன் என்று சொன்னார். அவர் தன்னடக்கத்தோடு சொன்னார், கலைஞரை போல எனக்கு பேச தெரியாது, எழுத தெரியாது, ஆனால் அவரை போல் உழைப்பேன் என்று சொன்னார். ஆனால் பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் உழைத்த உழைப்பை, பேசிய பேச்சை, எழுதிய எழுத்தை எல்லாம் ஒன்றாக சுருக்கி ஒரு சிறிய பாக்கெட்டுக்குள் வசதியாக வைத்துக் கொள்வதற்கு சின்ன லேப்டாப்பை கொடுத்து, பெரிய பெரிய லைப்ரரிக்கெல்லாம் போக வேண்டாம், எல்லாவற்றையும் தொகுத்து உனக்கு தருகிறேன், பெரியார் அண்ணா கலைஞர் எல்லாம் தொகுத்து தருகிறேன் என்று சொல்லி ஒரு சிறிய டேப்லெட் நம் கையிலே கொடுத்து, எல்லாம் இது உள்ளே இருக்கிறது போய் பார் என்று சொன்ன அந்த கம்ப்யூட்டருக்கு பெயர் தான் திராவிட மாடல். எங்கே தொடங்குகிறது திராவிட மாடல்? இன்றைக்கு இருக்கிற இந்தியா ஒரு துணைக்கண்டம், இது ஒரு நாடு அல்ல, இந்த தேசம் எப்போதும் ஒரு நாடாக இருந்ததே இல்லை. வெள்ளைக்காரர்கள் நமக்கு சுதந்திரம் கொடுத்த போது கூட இங்கே 547 சமஸ்தானங்கள் இருந்தது, ஒன்றல்ல இரண்டல்ல. பக்கத்தில் இருக்கிற திருவாங்கூர் சமஸ்தானம், நம்முடைய புதுக்கோட்டை சமஸ்தானம், அங்கே ஒரு மன்னர் இருந்தார்,
அவருடைய மன்னர் பேரிலேயே அங்கே அரசு கலைக்குள்ள இருக்கிறது. ஆக இந்தியா முழுக்க 547 நவாபுகளோ சிற்றரசுகளோ இருந்தார்கள். சமஸ்தானம் என்று பெயர். சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு அந்த சமஸ்தானங்களை எல்லாம் நம்மோடு இணைத்த காரணத்தினால் வல்லபாய் பட்டேலுக்கு இரும்பு மனிதன் என்று பெயர். எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இந்தியா எப்போதும் ஒரு நாடாக இருந்ததில்லை. இந்தியாவை நாடாக மாற்றி ஒரு வரைபடத்துக்கு கொண்டு வந்த பெருமை வெள்ளைக்காரர்களுக்கு தான் உண்டு. அப்படி வெள்ளைக்காரர்கள் இங்கே வருகிற போது அவர்கள் பார்த்தது இரண்டு கலாச்சாரத்தை பார்த்தார்கள். எது ரெண்டு கலாச்சாரம்? அந்த கலாச்சாரம் எந்த அடிப்படையில்? மரபு வழி அடிப்படையிலா, மத வழி அடிப்படையிலா? அல்ல. இரண்டு நாகரிகம், இரண்டு கலாச்சாரம், இரண்டு பண்பாடு, ஒரு மொழிவெளி கட்டமைக்கப்பட்ட பண்பாடாக இருந்தது. அது எது? ஒன்று திராவிடம். கன்னடமும் கலிதெலுங்கும் கமின் மலையாளமும் தாயே தமிழே உன் உதிரத்தே உதித்தெழுந்தே ஒன்று பல ஆயிடினும். தமிழிலிருந்து போனதான் எல்லா மொழிகளும், கன்னடம், தெலுங்கு, மலையாளம் எல்லாம். இது திராவிட குடும்பம். இதை கால்டுவெல் சொன்னார். அப்போ இந்த திராவிட மொழிகள் எல்லாம் சேர்ந்து திராவிட மொழி, தமிழ் என்கின்ற அந்த மொழி மூலமாக இருக்கிற அந்த மொழி ஒரு கலாச்சாரம், ஒரு பண்பாடு, ஒரு அடையாளம். அவருடைய வாழ்க்கை முறை வேறு. அப்ப இன்னொரு கலாச்சாரம் எது? இன்னொரு கலாச்சாரம் சமஸ்கிருதம். அதுவும் செம்மொழி தான், நம்ம மறுக்கல. உலகத்தில் இருக்கிற செம்மொழிகள் எது என்று தொகுக்கப்பட்ட போது சமஸ்கிருதம் தொன்மையான மொழி. அதிலேயும் இலக்கியங்கள் இருக்கிறது. தமிழுக்கு நிகரான மொழி என்று சொல்ல மாட்டேன், தமிழ் அளவுக்கு இலக்கியம் கொண்டிருக்கிற மொழி. ஆனால் அந்த இலக்கியம் எதை சார்ந்தது என்பதே தான் பிரச்சனை. அப்ப சமஸ்கிருதத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு கலாச்சாரம், ஒரு பண்பாடு. அந்த கலாச்சாரத்திற்கு, பண்பாட்டிற்கு, நாகரிகத்திற்கு பெயர் ஆரிய பண்பாடு. அப்ப ஆரிய பண்பாடு, திராவிட பண்பாடு, இரண்டு பண்பாடுகள் தான் இந்தியாவில் இருந்த பண்பாடுகள் என்று நம்ம சொல்லல. சிபி ராமசாமி ஐயர் என்கின்ற சமஸ்கிருதம் மிக அதிகமாக படித்த, திருவாங்கூர் சமஸ்தானத்தில் திவானாக இருந்த, பிறகு பனாரஸ் பல்கலைக்கழகத்திலே துணைவேந்தராக இருந்த, அதற்கு பிறகு இந்தியாவை ஒருமைப்படுத்துவதற்காக ஒருமைப்பாட்டு கவுன்சில், இன்டகிரேஷன் கவுன்சில் என்று நேர் கொண்டு வந்த போது அந்த கவுன்சிலுக்கு தலைவராக இருந்தவர் சிபி ராமசாமி ஐயர். அவருக்கு சிபி ராமசாமி ஐயர் பவுண்டேஷன் சென்னையில் ஒரு இடம், சென்னையில். அப்ப ஒரு தேர்ந்த தத்துவவாதி, மிகுந்த படித்தவர், தமிழையும் கற்றவர், சமஸ்கிருதம் கற்றவர். அவர் எழுதிய சரித்திரத்தில் எழுதியிருக்கிறார், இந்தியாவில் இரண்டு பண்பாடு, ஒன்று ஆரிய பண்பாடு. அந்த ஆரிய பண்பாட்டிற்கு அடிநாதமாக இருப்பது சமஸ்கிருதமும் சமஸ்கிருத இலக்கியமும். இன்னொன்று திராவிட பண்பாடு, அந்த திராவிட பண்பாடுக்கு அடிப்படையாக இருப்பது தமிழ், தமிழ் சார்ந்த கலாச்சாரம், பண்பாடு. அப்ப இந்த ரெண்டு மாடல், இந்த ரெண்டு மாடல்ல எந்த மாடல் இந்தியாவிற்கு சிறந்ததுங்கிற கேள்வி இப்ப வந்துருக்கு. இந்த மாடல் புதுசு அல்ல, இந்த மாடல் 100 ஆண்டு கால வரலாறு. என்றைக்கு டிஎம் நாயரும் பிட்டி தியாகராயரும் திராவிட இயக்கத்தை துவக்கினார்களோ, நடேசனாரும் திராவிட இயக்கத்தை துவக்கினார்கள், அன்னையிலிருந்து வந்துச்சு திராவிட மாடல். திராவிட மாடல்னா என்ன? எல்லோரையும் சமமாக பார்ப்பதல்ல திராவிட மாடல். நல்லா கவனிங்க, எல்லாரும் சமம்னு சொல்லிட்டு போறதல்ல, எல்லோருக்கும் சம வாய்ப்பு தருவது திராவிட மாடல். அதனாலதான் ரிசர்வேஷன் வருது, அதனாலதான் பெண் உரிமை வருது, அதனாலதான் பெண்களுக்கு இடஒதுக்கீடு வருது. அப்போ இரண்டு பண்பாடுகள் இருக்கிறது. ஆனா அந்த ரெண்டு பண்பாட்டுக்கும் ரெண்டு மொழிக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. பெரிய வித்தியாசம்னா நேரெதிர் திசையில இருக்கும். என்ன திசை? 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் நமக்கு இலக்கியம் இருந்தது, 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர்களுக்கு இலக்கியம் இருந்தது. ரிக்வேதம் ரொம்ப பழமையானதுதான், அவர்களுக்கு வேதங்கள் இருந்தது, தர்மசாஸ்திரம் இருந்தது, மனு தர்மம் இருந்தது, நமக்கு சங்க இலக்கியங்கள் இருந்தது, திருவள்ளுவர் இருந்தது, ஸ்திரீ ஜென்மா பாவகர்மா, இது சமஸ்கிருதம். பெண்ணாக பிறப்பது பாவம், ஒரு பெண் போன ஒருத்த போன பிறவில பாவம் பண்ணானா இந்த வருஷம் பொண்ணா பிறப்பு அந்த பிறவில. ஆக பெண் பிறப்பு என்பது பாவம், ஸ்திரீ ஜென்மா பாவ கர்மா என்பது சமஸ்கிருதம், ஆரிய பண்பாடு. ஆனால் பெண்ணில் பெருந்தக்க யாவுல என்று திருவள்ளுவர் சொல்லுகிறே, அது திராவிட பண்பாடு. மாக்கியவள்ளி சொன்னார், நமக்கு அவங்க என்ன தெரியுமா வித்தியாசம்? மாக்கியவள்ளின்னு ஒரு அறிஞர் இருந்தார், அவர் ஆரிய சமுதாயத்தில் வந்தவர், ஆரிய பண்பாட்டை ஏற்றுக்கொண்டவர், இத்தாலி மாடல். மாக்கியவளியுடைய தத்துவம் எது? அவருடைய இளவரசர் புத்தகத்தில் இந்த உலகத்திற்கு மூன்றே மூன்று சொன்னார். ஒன்று, என் ஜஸ்டிஃபை தி மீன்ஸ், மைட் இஸ் ரைட், நெசசிட்டி ஹாஸ் நோ லாஸ். என் ஜஸ்டிஃபை மீன்ஸ் என்ன அர்த்தம்? எனக்கு முடிவு தான் முக்கியம், வழியை பற்றி கவலை இல்லை. இந்த பதவியை அடைய வேண்டும் என்று முடிவு செய்து விட்டேன், அதற்காக கொலை செய்யலாம், திருடலாம், பொய் சொல்லலாம், பஞ்சமா பாதகம் செய்யலாம்,
எனக்கு லட்சியம் முக்கியம், வழிமுறைகளை பற்றி எனக்கு கவலை இல்லை. எல்ஸ் ஜஸ்டிஃபை தி மீன்ஸ், வழியை பற்றி கவலை இல்லை. நெசசிட்டி ஹஸ் நோ லாஸ், தேவைகளுக்கு சட்டம் கிடையாது. இந்த பொருள் எனக்கு வேணும்னா உன்னை கொண்டு போட்டு அதை எடுத்துக்கலாம், எனக்கு தேவை அவ்வளவுதான், அதுக்கு சட்டம் கிடையாது. ஆக இப்படியெல்லாம் சொன்ன அந்த ஆரிய மாடல் இருக்கிறது, அந்த பண்பாடு இருக்கிறது. அந்த பண்பாடு வடநாட்டிலே இருந்தது. தேவைகளுக்கு சட்டம் கிடையாது. மைட் இஸ் ரைட், யாருக்கு ஆய்வு இருக்கோ யார் வல்லவனோ அவன் ஜெயிக்கலாம். மைட் இஸ் ரைட்னா யார் பலம் உள்ளவனோ அவன் ஜெயிப்பான். வலுவுள்ளது வாழும். அப்ப வலுவுள்ளது வாழும், தேவைகளுக்கு சட்டம் கிடையாது. இப்படியெல்லாம் சொல்லுகின்ற சமஸ்கிருத பண்பாடைத்தான், எது வெளிநாட்டில் இருக்கிற பண்பாட்டை தான் சமஸ்கிருதம் ஏற்றுக்கொண்டது. ஆனால் நம்முடைய பண்பாடு எது? ஈன்றால் பசி காண்பால் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. பெத்த தாயே பசியா கிடந்தா கூட தப்பான வழிக்கு போகாதேன்னு சொன்னது திராவிட மாடல். எதை பற்றியும் கவலைப்படாதே, ஆசைப்பட்டது அத்தனையும் எது என்பது ஆரிய மாடல். இப்ப நான் சொல்றதெல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற இலக்கியத்துல. அப்ப திராவிட மாடல் எப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா, சிபி ராமசாமி ஐயா சொன்னார்ல, இந்தியாவில் 2 மாடல், ஒன்று ஆரிய பண்பாடு, இன்னொரு திராவிட பண்பாடு. அந்த திராவிட பண்பாடு நாகரிகம் உள்ள பண்பாடு, மனிதனை மனிதனாக படிக்கிற பண்பாடு. மது சதுர்வர்ணம் மாயா சிருஷ்டம், மய பகவத்கீதை. சதுர்வர்ணம் மாயா சிருஷ்டம் அப்படின்னா என்ன? 4 வர்ணங்களை நானே படைத்தேன். அது என்ன 4 வர்ணம்? பிராமணன், இறைவனுடைய தலையிலிருந்து பிறந்தவன். பிரம்மாவனுடைய, பிரம்மாவே பிறப்பு கடவுள், படைக்கிற கடவுள். அந்த படைப்பு கடவுளுடைய தலையிலிருந்து பிறக்கிறவன் பிராமணன். தோளில இருந்து பிறக்கிறவன் வைசியன். இடுப்பில இருந்து பிறக்கிறவன் தோளில இருந்து பிறக்கிறவன் சத்திரியன். இடுப்பில இருந்து பிறக்கிறவன் வைசியன். பாதத்தில இருந்து பிறக்கிறவன் சூத்திர. அதுக்கு கீழே பஞ்சமே, பறையரோ பல்லரோ சக்கிலியரோ இருக்குன்னு அவ்வளோ பஞ்சமே. பெரியாட்ட போய் கேட்டாங்க, 4 வர்ணம்னு சொல்றாங்க, 5வது ஒருவர் இருக்கு, அது என்னன்னு கேட்டாங்க. ஒருத்தன் தலையில இருந்து பிறந்தான், ஒருத்தன் தோல்ல இருந்து பிறந்தான் சத்திரிய, அப்புறம் ஒருத்தன் இடுப்புல இருந்து பிறந்தான், ஒருத்தன் காலில இருந்து பிறந்தான் சூத்திர. எல்லாம் பிறந்தா பஞ்சமன் ஒன்று இருக்கு, அது யாரு பிறந்தான்னு கேட்டப்ப ஐயா சொன்னார், பெரியார் சொன்னார், அவன் ஒருத்தன் தான் ஒழுங்கு அப்பா அம்மாவுக்கு பிறந்திருப்பான் போல இருக்கு. அப்போ இப்படி சதுர்வர்ணம் மாயா சிஸ்டம் என்று சொன்னது ஆரிய பண்பாடு சமஸ்கிருதம். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்ன தமிழ் திராவிட பண்பாடு. திருவள்ளுவர் சொன்னார் பிறப்புக்கும் எல்லாம் பிறப்பால ஒண்ணு. அப்போ 2000 ஆண்டுகளமாக 2 பண்பாடு, 2 நாகரிகம், 2 வரலாறு தனித்தனியா இருக்கு, நேர் எதிராக இருக்கிறது. இந்த திராவிட பண்பாட்டை தொகுத்து வழங்கி எல்லோரும் சமம் என்று சொல்லுவதற்கு ஒரு இயக்கம் தேவைப்பட்டது. அந்த இயக்கம் இன்றைக்கு தோன்றி ஏறத்தாழ 100 ஆண்டுகள், 102 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அந்த இடத்திலெல்லாம் சுருக்கி சொல்வதுதான் திராவிட மாடல். அந்த திராவிட மாடல் எது என்பதை இன்றைக்கு வடநாடு ஏற்றுக்கொண்டு விட்டால் இந்தியாவுடைய தலையெழுத்து மாறும். சொன்னார் எல்லாத்துலேயும் அரசியல் இருக்குன்னார் மதிமாற சொல்லும்போது. என்ன சொல்றாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம், வந்தபோது முதலாக ஒரு அப்துல் கலாமை நாங்கள் குடியரசுத் தலைவராக ஆக்கினோம். எங்களை பார்த்து இந்து மதத்தினுடைய பெரியர்கள் சொல்றீங்களே, நாங்கள் 3 தடவை ஜெயிச்சிருக்கோம். முதல் தடவை ஜெயிச்சப்ப அப்துல் கலாம், 2வது தடவை தங்கப்ப ஒரு ஆதித்த, ஒரு தாழ்த்தப்பட்டவர் ஜனாதிபதி, அவர் பேர் என்ன, கோவிந்த் ராம்நாத் கோவிந்த். இப்போ ஒரு மலைவாழ் மக்கள் எஸ்டி. நாங்கள் ஜெயிச்ச 3 தேர்தலுக்கு பிறகு இந்தியாவுடைய ஜனாதிபதியாக, குடியரசுத் தலைவராக, முதல் குடிமனாக யாரை கொண்டு வந்திருக்கிறோம் என்றால் ஒரு முஸ்லீம். அதற்கு பிறகு ஒரு தாழ்த்தப்பட்டவர், அதற்கு பிறகு ஒரு பழங்குடியினர். எங்களை விடவா திராவிட மாடல் சமூக நீதி தந்துவிடப் போகிறது என்று இங்கே இருக்கிற அண்ணாமலையோ வானதி சீனிவாசனோ ஹச்சிராஜாவோ கொக்கரிக்கிறார்கள், கொக்கரிப்பார்கள். ஆனால் என்ன உண்மை, யாரு நல்ல ரப்பர் ஸ்டாம்போ அந்த ஜாதியில் அந்த மதத்தில் புள்ள பிடிக்கிற வேலையை தான் பிஜேபி பண்ணும். அப்துல் கலாம் மிகப்பெரிய அடிவாளி, ஆனால் குஜராத்தில் மிகப்பெரிய கலவரம் நடந்ததே, இஸ்லாமியர்கள் அறுத்து கொல்லப்பட்டார்களே, ஆட்டை அடிக்கிறத விட நாயை அடிக்கிறத விட கேவலம் பண்ணாங்களே, அப்போ அவர் தானே ஜனாதிபதி. ஒன்றும் சத்தம் போட வேணாம், ராஜினாமா பண்ண வேணாம், பிரதமரை அழைத்து அல்லது முதலமைச்சரை அழைத்து, உன்னுடைய மாநிலத்தில் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, உன் ஆட்சியை கலைக்க நேரிடும் அப்படின்னு ஒரு வான் பண்ணாரா? வான் பண்ண முடிஞ்சதா? முடியலையே. இங்கே வந்து பார்க்குறாரு சங்கராச்சாரிய, ஜெயலலிதா சங்கராச்சாரியோட விஜயேந்திரோட பக்கத்தில் உட்காந்து சேர் போட்டு, ஜெயலலிதாவுக்கு நாற்காலி போட்டு உட்கார்க்கிறார் சங்கராச்சாரி. ஆனால் அணுகுண்டை தயாரித்த, பொக்ரானை தயாரித்த அப்துல் கலாம் ஜனாதிபதியாக இருந்தபோது கூட தரையில் தான் உட்கார வச்சிங்க. அப்ப சங்கராச்சாரிக்கு முன்னால் யாரெல்லாம் தலையில் உட்கார்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கண்டுபிடித்து குடியரசுத் தலைவர் பண்ணி. அதே மாதிரி அடுத்து வந்த கோவிந்த், அவர்
சிவன் கோயிலுக்கு போனார், விஷ்ணு கோயிலுக்கு போனார், உள்ள விடல. என்ன ஏன் உள்ள விடலாம் குடியரசுத் தலைவர் கேட்கலையே? அப்படி கேட்கக்கூடாத ஒருத்தர் தான் அந்த சமுதாயத்திலிருந்து வரணும். இப்ப இருக்காங்கல்ல இந்த அம்மா, இந்த அம்மா கவர்னராக இருக்கும் போதுதான், ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய கவர்னராக இருக்கிற போதுதான், இன்னும் அதுக்கு முன்னாடி சொல்லிடல, ஒரிசா மாநிலத்தில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஸ்டேன்ஸ், ஸ்டேன்ஸ்னு ஒரு ஃபாதர், ஒரு பாதிரியார் எங்க மாவட்டத்தில் பிறந்தவர். அவர் அங்கே போய் பழங்குடி மக்களுக்காக, டிரைபல்ஸ் என்று சொல்லுகின்ற பழங்குடி மக்களுக்காக, அவருடைய உரிமையை மீட்பதற்காக, அவருடைய நிலங்கள் எல்லாம் பிற அதானி போன்ற பெரும் பணக்காரர்களால் கபலீகரம் செய்யப்படுகிறதற்காக போராடியவர், கார்பரேட்டுக்கு எதிராக போராடியவர். அவரை காரில் ஒரு பையனோட வச்சு எரிச்சாங்க. வச்சு எரிச்சப்போ இப்போ சொல்கிறாங்களே, இப்போ ஆக போகிறாங்களே ஜனாதிபதி, இந்த அம்மா தான் அந்த பகுதியினுடைய கவுன்சிலர். மலைவாழ் மக்களுக்காக போராடிய ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் உயிரோடு எரித்து கொல்லப்பட்ட போது மௌனம் காத்த ஒருவர் தான் இன்றைக்கு அதே சமுதாயத்திலிருந்து ஜனாதிபதியாக வருகிறார் என்றால் பிஜேபி போட்டி தேர்ந்தெடுக்குது. அது மட்டும் இல்லை, இன்னொருத்தர் அவர் வந்து ஸ்டான்லி, அவர் பேரு ஸ்டெயின், ஸ்டெயின் சுவாமி, ஸ்டெயின் சுவாமி. அப்புறம் இன்னொருத்தர் கிரஹாம் ஸ்டெயின் ஒருத்தர், அவர் என்ன பண்ணாரு, அவரு ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்தார். ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்து பழங்குடி மக்களுக்காக அங்கே இருக்கிற குத்தகை சட்டத்தை திருத்த வேண்டும் என்று போராடி அந்த மக்களுக்காக போராடினார். அப்படி போராடிய போதும் இந்த அம்மா இருந்தாங்க, அதையும் கண்டுக்கல. அதற்காக அந்த மாநிலத்தில், ஒடிசா மாநிலத்தில் அவர் அமைச்சராக ஆக்கப்பட்டார். அப்ப கவுன்சிலா இருக்கும் போதும் கேட்கல, அமைச்சராக இருக்கும் போதும் கேட்கல, எந்த சமுதாயத்தில் அவர் பிறந்த மலைவாழ் மக்களுக்காக எந்த உரிமையும் கேட்கவில்லை. அதற்காகவே நாங்கள் செஞ்ச எல்லா பஞ்சமா பாரத செயலுக்கும் நீ அடிபணிந்து வாய்மூடி மௌனியாக இருந்தாய், உன்னை விட நல்ல இந்து எங்களுக்கு கிடைக்க மாட்டார் இந்த சமுதாயத்தில் என்று சொல்லி அந்த அம்மாவுக்கு இன்னைக்கு ஜனாதிபதி. ஆரிய மாடல் எது என்றால், ஆரியத்திற்கு சேவை செய்கிற ஒரு ஆளை அந்தந்த சமுதாயத்திலே தேர்ந்தெடுத்து அவர்களை கொண்டு போய் பெரிய பதவியில் உட்கார வைத்து, இவர்களை எல்லாம் உட்கார வைத்து விட்ட காரணத்தினால் அந்த மக்களுக்கு உரிமை எடுத்து விட்டது என்று சொல்லுவதற்காக சொல்லுகிறார்கள். நான் கேட்கிறேன், ராம் கோவிந்த் வந்ததற்கு பிறகு தலித் மக்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த பிஜேபி அரசாங்கம் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் சம உரிமை கொடுத்துட்டாங்களா? எல்லா கோயிலையும் திறந்து விட்டீங்களா? ஏன் அப்புறம் மாட்டுக்கறி வச்சுருந்து அடிக்கிறீங்க? ஒரு ஏழை எளிய தலித்து மாட்டுக்கறி கொண்டு வந்தால் நடு ரோட்டில் வச்சு அடிக்கிறீங்களே, கேட்டால் அவனு இந்துங்கிறீங்களே. நான் கேட்குறேன், இன்றைக்கு ஒரு 10% தலித் மாட்டுக்கறி சாப்பிட்றாங்களே, இந்து இந்துங்கிறிய, மாட்டுக்கறி சாப்பிட்ற யாரும் இனிமேல் தலித் அல்ல என்று சொல்லுவதற்கு ஒரு தைரியம் இருக்கா? அக்கா மக்கள் தொகை கணப்பெடுத்து உனக்கு வேணும் இந்து, ஆனால் மாட்டுக்கறி வைத்திருந்தா சொல்லுவோம், ஏன்னா எங்களுக்கு கோமாதான் என்று சொல்லுகின்ற அந்த ஆரிய கலாச்சாரத்தை வேற இருக்கின்ற ஆற்றல் இந்தியாவில் இன்னொரு மாடலுக்கு இல்லை. அது இருக்கிற இடம் திராவிட மாடல். அந்த திராவிட மாடலை தந்தவர் தந்தை பெரியார், அண்ணா கலைஞர். அந்த மாடலை காப்பாற்றுவது மட்டுமல்ல வேலை இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சருக்கு, அந்த மாடலை வடநாட்டுக்கு கொண்டு போய் சேர்த்து இந்த தேசத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற அக்கறையோடு செயல்படுவதா நம்முடைய முதலமைச்சர். அப்ப எது இந்து? பெரியார் சொன்னார், நாங்கள் தமிழ் திராவிட தமிழர்கள், நாங்கள் இந்துக்கள் இல்லைன்னு. அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற கோயில்லாம் யாரோட கோயில்? தம்பி மணிவாரன் சொன்னார், உலக சமயங்கள் மூன்று தான், கிறிஸ்து, இஸ்லாம், பௌத்தம். வேற எல்லா மதங்களும் உலக சமயங்கள் அல்ல, அங்கங்க இருக்கிற சமயங்கள். இப்ப இந்து சமயங்கிறது என்ன சமயம்? 1796 முன்னால இந்துங்கிற வார்த்தையே கிடையாது. இன்னும் சொல்றேன், இங்க வந்திருக்க எல்லா தம்பிமார்களுக்கும் சொல்றேன், உங்க வீட்டுக்கு போங்க, உங்க தாத்தாவை கூப்பிடுங்க, உங்க அப்பாவை கூப்பிடுங்க, உங்க தாத்தா இல்லைனா அப்பா நம்ம மூதாதைய சொத்து எப்பா ஆகணீங்க, அந்த மூலப்பத்திரத்தை எடு, 1930 இருக்கும், 40 இருக்கும், 20 இருக்கும், அந்த பத்திரத்துல எங்காவது இந்துன்னு ஒரு ஆள் காமிச்சிட்டீங்கன்னா நாளைல இருந்து நான் பேசுறதே விட்டுறேன். 1947 பிறகு 30 முன்னால இந்துங்கிற பேரே இருக்காது. வேற என்ன இருக்கும்? கருப்புசாமி, மகன் குப்புசாமி, சைவம், ஆண் பெண் சைவம், வைணவம், இப்படிதான் இருக்கும். ஒண்ணு சைவம்னு இருக்கும், இல்லைன்னா வைணவம் இருக்கும். அப்ப சைவம் ஒரு மதம், வைணவம் ஒரு மதம், திருமால் வழிபாடு இங்க இருந்தது, சிவன் வழிபாடு இங்க இருந்தது. அது சரியா தப்பாங்கிறதா வேற விஷயம். இங்க சொன்னாரு, பௌத்தத்தை வீழ்த்து விட்டு தான் சைவம் இங்க வந்தது. வைணவத்துக்கும் பெருமாளுக்கும் சண்டை, வைணவத்துக்கும் சிவ சைவத்துக்கும் சண்டை நடந்தது. சண்டைகள் வேறு, சண்டைகள் வேறு. ஆனால் இந்தியாவிலே இந்து மதம் என்று ஒரு மதம் இல்லவே இல்லை எப்போதும். அந்த மதத்திற்கு பெயர் கொடுத்தது வெள்ளைக்காரர்கள். ஏன் கொடுத்தான்? அவன் கணக்கெடுப்பு எடுத்தான். கணக்கெடுப்பு எடுத்து என்ன சொன்னா, இவர்கள் எல்லோரும் பள்ளிவாசலுக்கு போகிறார்கள், அவர்களுக்கு எல்லோருக்கும் ஒரு புனித நூல் இருக்கிறது குரான், அவர்களுக்கு ஒரு இறை தூதர் இருக்கிறார் நபிகள், அவருக்கு ஒரு கடவுள் இருக்கிறார் அல்லாஹ். ஒரு மதத்துக்கு ஒரு கடவுள் இருக்கணும்,
ஒரு இறை தூதர் இருக்கணும், தொழுகின்ற இடம் இருக்கணும், நெறிமுறைகள் இருக்கணும், இது கட்டுப்பாடாக இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும். அதுக்கு பேர் இஸ்லாம். இதே மாதிரி அங்கே இயேசுநாதர், பைபிள், சர்ச், ஒரே கலாச்சாரம். அவங்களுக்கு கிறிஸ்து. அப்ப கிறிஸ்துவர்கள் யார், இஸ்லாமியர்கள் யார், வெள்ளைக்காரர்கள் பட்டியல் எடுத்தாங்க, மீதி யார் தெரியல. அவங்களுக்கு என்ன ஜாதி என்ன மதம் பேர் வைக்கிறது ஒண்ணுமே தெரியல. ஏன்னா ஒருத்தர் மலைவாழ் மக்களா இருக்காரு, இன்னொருத்தர் மாட்டுக்கறி சாப்பிடுறாரு, இன்னொருத்தர் சைவம் சாப்பிடுறாரு, ஒருத்தர் சிவன்கிறார், இன்னொருத்தர் விஷ்ணுங்கிறார், இன்னொருத்தர் முனீஸ்வரங்கிறார், இன்னொருத்தர் காளிசுங்கிறார், இன்னொருவர் மாரியம்மனை கும்பிடுறார். அப்போ வெவ்வேறு வழிபாட்டு முறைகள். ஒரு கோயில்ல பலி நடக்குது, இன்னொரு கோயில்ல பலி இல்லைங்கிறாங்க. ஒரு கோயில வெஜிடேரியன், இன்னொரு கோயில் நான் வெஜிடேரியன். ஒரு கோயில் ஐயர் படைக்கிறார், இன்னொரு கோயில்ல சாதாரண துண்டை கட்டிக்கிட்டு அந்த ஊர்ல இருக்க வன்னியரோ அந்த ஊர்ல இருக்க செட்டியாரோ குடும்ப முறை எப்படி செய்யறாங்க. அப்ப வழிபாடுகள் வேறு, தெய்வங்கள் வேறு, உண்ணுகின்ற உணவு வேறு, வாழ்க்கை முறை வேறு. ஒரு ஜாதியில கணவன் இறந்து விட்டால் மறுமணம் உண்டு, பிற்படுத்தப்பட்ட நிறைய ஜாதியில் இருக்கு. இதே பிராமணர் அல்லாத ஜாதியில இன்னைக்கு வெள்ளை சேலை கட்டுறதுக்கு உண்டு. அப்போ திருமணத்தில் வெவ்வேறு முறை, சாப்பாட்டில் வெவ்வேறு முறை, வாழ்க்கையில் வெவ்வேறு முறை, உண்ணுகிற உணவு வேற முறை. இவர்கள் எல்லோருக்கும் மதம் இல்லை. ஒருத்தன் பெருமாளை கும்பிடுறான், ஒருத்தன் சிவனை கும்பிடுறான், ஒருத்தன் மாரியாவை கும்பிடுறான், ஒருத்தன் கந்தசாமியை கும்பிடுறான், ஒருத்தன் முருகனை கும்பிடுறான். அப்ப இவர் எல்லோருக்கும் சேர்த்து பேர் வைக்கணும்னு தெரியல. சிந்து சமவெளிக்கு இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் இப்படி இருக்கிறாங்க, எனவே அவர்களுக்கு சிந்துங்கிறதுக்கு மேலே இந்துன்னு பேர் மாற்ற, அவ்வளோதான். அதை சிந்துன்னு சொல்லாமல் ஹிந்துன்னா. அப்போ எந்த வழிபாட்டுக்கு உரிமையும் எந்த வழிபாட்டினுடைய திடமான உருவமும் இல்லாத ஒரு மதம் வெவ்வேறு பெயரால் அழைக்கப்பட்டது. என்னென்ன பெயரில் அழைக்கப்பட்டது? சிவனை வணங்குகிறவர்கள் சைவர்கள், கிருஷ்ணனை கண்ணனை வணங்குறவர்கள் வைஷ்ணவர்கள், முருகனை வணங்கினால் கௌமாரம் இன்னும் இருக்கு, கோயம்புத்தூர்ல கௌமாரம் மடம்னு இருக்கு, கணபதியை வணங்கினால் காணபுத்தியம். இதெல்லாம் தனித்தனி மதம். சைவம் தனி மதம், வைணவம் தனி மதம், கௌரவமாரம் தனி மதம், சௌரம் தனி மதம், சூரியனை வணங்கினால் சௌரம். அப்ப சூரிய வணக்கம் இங்கே இருந்தது, சிவ வழிபாடு இருந்தது, விஷ்ணு வழிபாடு இருந்தது, முருக வழிபாடு இருந்தது, விநாயகர் வழிபாடு இருந்தது. இப்படி ஆறு வகையான வழிபாடுகள் இருந்ததை முதல் சங்கராச்சாரியார் காஞ்சில அவர்தான் ஆறு மதங்களையும் ஒன்றாக இணைத்து இந்துன்னு பேர் கொடுத்தார். இந்துன்னு அவர் பேர் கொடுத்து வெள்ளக்காரன் கொடுத்தா. இவர் என்ன பண்ணார்னா ஆறு மதத்தையும் ஒன்னா சேர்க்கி ஒரே மதமாக ஆக்கினார். அதனாலதான் அவருக்கு பேர் சன் மத ஸ்தாபகர். சண்முகம்னு பேர் வச்ச ஆறு முகம், நீங்க ஆறு முகம் பேர் வச்ச ஆறு ஆறு தலைவர்கள் அர்த்தம். அப்ப சண்மத ஸ்தாபகன் ஒரு பேரின் பேர் வந்தது என்றால் ஆறு மதங்களையும் சிவனை, வைணவனை, முருகனை, கணபதிய எல்லாத்தையும் கும்பிடுறா ஒன்னா சேர்த்து. நம்ம எல்லாம் இஸ்லாமியர் அல்ல, நம்ம எல்லாம் கிறிஸ்துவர் அல்ல, நமக்கு வெவ்வேறு வாழிடங்கள், வெவ்வேறு வழிபாட்டு முறைகள் எல்லாம் தொறுத்து ஒரு மதமாக ஆக்கியவர் சண்மத ஸ்தாபகர். அவர் சொன்னார் இதை எல்லாத்துக்கும் சேர்த்து வெள்ளக்காரன் வந்தான், இந்துன்னு பேர் கொடுத்தான், நல்லதா போச்சு, இல்லைன்னா நம்மளாம் அனாதையாயிருப்போம். யாரு? சங்கராச்சாரி. அப்ப இந்து என்கின்ற ஒரு பெயர் இல்லவே இல்லை. நீ சைவனாக இரு, வைவனாக இரு, பெரியார் கடவுள் இல்லைன்னு சொன்னார், அது வேற விவகாரம். அவர் என்ன சொன்னார்? மனிதனுக்கு மனிதன் தொடக்கூடாது, கண்ணில் படக்கூடாது, பார்த்தால் பாவம், தொட்டால் தீட்டு, நடந்தால் குற்றம் என்று சொல்லுகின்ற நாட்டை, கொள்கைகள் தாண்டவமாடுகிற ஒரு நாட்டை, பூகம்பத்தால் அழிக்காமலோ, சண்டை மார்க்கத்தால் புகழாக்கப்படாமலோ, சமுத்திரம் பொங்கி எழுந்து மூழ்கச் செய்யாமலோ பார்த்த பிறகும் கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்றால் நான் எப்படி நம்புவது? அவருக்கு சாதி ஒழிப்பு. அப்ப சாதி ஒழிப்புக்கு தட மதம், மதம் இல்லைனர், மதம் எங்க இருக்குன்னா கடவுள்னர், அப்ப கடவுள் வேறனர். கொசு ஒழிக்கணும், காசை வருது, கொசு ஒழிக்கணும், கொசு ஒழிச்சா பத்தாது, கொசு எங்க இருக்கு? சாக்கடை, சாக்கடை ஒழிக்கணும். அப்ப சாக்கடையை ஒழிக்க வேண்டும்ன்றதுக்கா சாதி ஒழிப்பதற்கு கடவுள் இல்லைன்னு சொன்னார். கடவுள் வந்தா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க பெரியார, வந்தா முதல்ல நானே கும்பிடுறேன். அப்ப பெரியாருடைய கடவுள் மறுப்பு என்பது சாதி மறுப்புக்காக தானே தவிர கடவுள் மீது இருக்கிற கோபத்தால் அல்ல. கலைஞர் தான் சொன்னார் சட்டமன்றத்தில் ஒரு தடவை, மனிதனுக்கு மனிதன் கடவுள் இருக்கான்னு சொல்லுகிற போது கள்ளமில்லாத உள்ளம் கடவுள் என்று சொன்னால், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்று சொன்னால், அப்படிப்பட்ட கடவுள் மீது எங்களுக்கு ஒன்றும் கோபம் இல்லை, குரோதம் இல்லை. ஆனால் நீங்கள் சொல்லுகின்ற கடவுள் ஜாதியை கற்பிற கடவுள், நீங்கள் சொல்லுகிற கடவுள் பெண் அடிமை என்று சொல்லுகிற கடவுள். ஆக இந்து மதத்தின் பெயரால் இத்தனை கொடுமைகள் நடந்த காரணத்தினால் நாம் இப்போது இந்துக்கள் அல்ல என்று பெரியார் சொல்ல வேண்டிய அவசியத்துக்கு வந்தார். வந்திருக்க எல்லா தமிழ்மார்களும் தெரிஞ்சுக்கணும், பெரியாருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் நாம் திராவிட தமிழர்கள் இந்துக்கள் அல்ல 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 என்று சொல்லியே வந்தார், கடைசி வரைக்கும் சொன்னார்.
1973 அவர் எழுதிய கடிதத்தில் அவர் சொன்னார், தலைமையில் சொன்னார், தனித்தமிழ்நாடு கேட்டோம், திமுக காரர்கள் அதை கைவிட்டு விட்டார்கள், நாம் இந்து என்ற இழிவிலிருந்து வெளியே வந்து சாதியற்ற தமிழர்களாகவும் பெண்ணுரிமை படைத்தவர்களாகவும் கல்வி உரிமை உள்ளவர்களாக வர வேண்டும் என்று சொன்னால் இந்த இந்து பட்டம் போகணும், இந்திய நாட்டில் இருக்கிற வரை இந்த இந்து பட்டம் போகாது, இந்த இந்து பட்டம் போய் நாம் தமிழர்களாய் வர வேண்டும் என்று சொன்னால் தனித்தமிழ்நாடு தேவை, இனிமேல் அதை நோக்கி நகர வேண்டும். இது திமுகவுக்கு பிடிக்குதோ இல்லையோ? யாரு? கலைஞர் முதலமைச்சர். கலைஞர் முதலமைச்சராக பெரியார் எழுதுகிறார், திமுகவுக்கு பிடிக்கிறதோ இல்லையோ அவர்கள் மாநில சுயாட்சி என்று சொல்லுவார்கள், அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. நாம் இந்து என்ற இழிவில் இருந்து வெளியே வந்து தமிழர்களாக திராவிடர்களாக வர வேண்டும் என்றால் தனித்தமிழ்நாடு தேவை என்று இறுதி நாள் வரை பாராடி எழுதியதான் தந்தை பெரியார். அப்ப அவருடைய நோக்கம் தனித்தமிழ்நாடாக இருந்தாலும் அல்லது இந்திய எதிர்ப்பு போராட்டமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இன இழிவு ஒழிய வேண்டும், சூத்திரன் என்ற பட்டம் ஒழிய வேண்டும். சாகிற போது கடைசியாக சொன்னார், இத்தனை ஆண்டு காலம் உழைத்தேன், ஆனால் நான் சாகிற போது கூட உங்களை எல்லாம் வேசி மக்களாக விட்டு விட்டு தானே போகிறேன் என்று எனக்கு கவலையாக இல்லை. ஏன்னா சூத்திரன்னா வேசி மகன் எழுதி வச்சுக்கிறான். நம்ம எல்லாம் ஜாதியில் பெருமை அடையிறோம். நான் முதலியார், எனக்கில் ஒருத்தருக்கான், நான் செட்டியார், எனக்கில் ஒருத்தருக்கான், நான் ரெட்டியார், எனக்கில் ஒருத்தருக்கான், நான் வன்னியர், எனக்கில் ஒருத்தருக்கான், ஏன் நான் பல்லர், எனக்குங்கில ஒருத்தருக்கான், அப்புறம் பறையர், எனக்குங்கில ஒரு அருந்தியர் இருக்கான் என்று படிநிலையிலே பெருமை கொள்கிறோம். ஆனால் வர்ணாசிரமத்தில் என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் எல்லோரும் தாசி மக்கள், நீங்கள் எல்லோரும் விலைமாதுக்கு பிறந்தவர்கள் என்று சொல்லுகின்ற கொடுமை இன்றைக்கும் இருக்கிறது. அப்படி உங்களை விட்டுட்டு போறேன் பெரியார் வருத்தப்பட்டார். ஆக இதுதான் திராவிட மாடல். இந்த திராவிட மாடலை ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக நிறைவேற்றி காட்டிய பெருமை திராவிட இயக்கத்துக்கு உண்டு. ஏன் சதுவேரர் என்ன சொல்லிச்சு? நீ படிக்காதன்னு சொல்லிச்சு. உலகத்தில் ஒரு மதம் உன்னை படிக்காத என்று சொன்ன வரலாறு உண்டா? நான் கேட்குறேன், எவ்வளோ பெரிய பணக்காரங்க இருப்பாங்க? நான் கோயம்புத்தூர் போனதுக்கு படம் தான் பார்த்தேன். அங்கே இருக்கிற கொங்கு வேளாண் சமுதாயத்திற்கு எல்லோருக்கும் வந்து 30 ஏக்கர் 40 ஏக்கர் பெரிய பெரிய நிலம், பெரிய கவுண்டர்னே பேர் ஊருக்கு. இன்னும் நான் போனால் ஒவ்வொரு ஊருக்கும் ஊர் கவுண்டர்னே ஒரு பதவி இருக்குது. அவ்வளோ பெரிய மனுஷங்க அங்கெல்லாம், நிலம் இருக்கும், சொத்து இருக்கும், எல்லாம் இருக்கும். ஒருத்த கூட 10வது பாஸ் இல்லை. கலைஞர் அவர்களை பிற்படுத்தப்பட்ட மக்களாக கொண்டு வந்ததற்கு பிறகு அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டதற்கு தான் இன்றைக்கு இன்ஜினியர் வந்திருக்கிறார்கள், ஐஏஎஸ் வந்திருக்கிறார்கள், ஐபிஎஸ் வந்திருக்கிறார்கள். தவிர நிலம் இருந்துச்சு, சொத்து இருந்துச்சு, படிப்பு இல்லை. அப்ப நிலம் சொத்து இருந்தா சமூகத்தில் மதிப்பு வருமானம் வராது. எது சட்டம் கொண்டு வந்தோம்? நீங்க 1000 பேர் போய் சேர்ந்து இந்த பூந்தமல்லியிலையோ ஆவடியிலையோ பஸ்ஸை நிறுத்தினா நிறுத்துவானா? நீங்க 100 பேர் போய் நிறுத்தி பாருங்க. ஏன்னா உங்கள்கிட்ட அதிகாரம் இல்லை, உங்கள்கிட்ட படிப்பு இல்லை. அதிகாரம் எப்போ வரும்? படிப்பு வந்தால் வரும். 100 பேர் இங்கே இளைஞர்கள் போய் நின்று ஒரு பஸ்ஸை நிறுத்தினா ஒதுக்கிட்டு போயிட்டே இருப்போம் ஆரம் அடிச்சுட்டு. ஆனால் ஒரே ஒரு வெள்ளை சட்டையை போட்டுக்கிட்டு தொப்பியை வச்சுட்டு விசில வச்சுக்கிட்டு ஒரு போலீஸ்காரன் போய் நின்று நின்னான்னா வண்டி நிற்கும். ஏன்? அவன் கையில் அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரத்தை வழங்கிய இயக்கம் திராவிட இயக்கம். அந்த அதிகாரத்தை வழங்கிய இயக்கம் திராவிட இயக்கம். அவனை படி, நீ போலீஸ்காரனாகும். அப்போ 100 பேர் செய்யாத வேலையை சட்டம் செய்கிறது என்றால், படிப்பு செய்கிறது என்றால் அதற்கு பின்னாலே கல்வி அவசியம். அந்த கல்வியை நீ படிக்க கூடாது என்று சொன்ன மதம் இந்து மதம், சொன்ன நூல்கள் இந்துனுடைய நூல்கள், மனிதர்கள். அப்ப சூத்திரம் படிக்க கூடாது, கவுண்டர் படிக்க கூடாது, ரெட்டியார் படிக்க கூடாது, செட்டியார் படிக்க கூடாது. அதிகபட்சம் போனா திருநெல்வேலியில் புள்ளமார் படிச்சாங்க. ஏன்னா அவர்கள் வெள்ளைக்காரர்கள் பக்கத்துல, பிராமணர்கள் பக்கத்துல இருந்தாங்க. அப்ப கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்தில் கல்வி கற்க வேண்டும் என்று சொன்னது திராவிட மாடல், படிக்காதன்னு சொன்னது ஆரிய மாடல். பெண்களை உங்களுக்கு உரிமை இல்லை என்று சொன்னது ஆரிய மாடல். இல்லை, உங்களுக்கு உரிமை உண்டு, நீங்களும் படிக்கணும்னு சொல்லி அவர்களுக்கு எல்லாவற்றையும் கொண்டு வந்தது திராவிட மாடல். சொத்துரிமையை பற்றி சொன்னமே, 1929 பெரியார் முயற்சி செய்தார், பெண்களுக்கு சொத்துரம் சொத்து வேணும்னு கேட்டார், தீர்மானம் போட்டார். அதற்கு பிறகு 1951 அம்பேத்கர் அதற்காக சட்டம் கொண்டு வந்தார், அவரே தோற்று போனார், நிறைவேற்ற விடல அங்கே இருக்கிற பிராமணர்கள். அதற்கு பிறகு 1989 பெரியாருடைய தொண்டராக, கலைஞர் அண்ணாவினுடைய தம்பியாக, கலைஞர் முதலமைச்சராக வந்ததற்கு பிறகுதான் பெண்களுக்கு சொத்திலே சமபங்கு வந்தது தான் திராவிட மாடல். பெண்ணுக்கு சொத்து வேணாம்னு சொன்னது தான் ஆரிய மாடல். இன்னும் சொல்ல போனால் பெண்களுக்கு சொத்திலே பங்கு வேண்டும் என்று, கொடுக்க வேண்டும் என்று அம்பேத்கர் சட்டம் கொண்டு வந்த நேரத்தில், அப்படி சட்டம் கொண்டு வந்தால் எல்லா பொம்மை நாட்டையும் வீட்டோட குடும்பத்தோட இருக்க மாட்டா, இன்னொருத்தோட ஓடி போயிடுவா, அந்த சட்டத்தை கொண்டு வராதிங்கன்னு சொன்னவர் இங்கே இருக்கிற சங்கராச்சாரி. சொன்னது மட்டுமல்ல, இவராகவே அக்ரஹாரத்திலிருந்து மேல்ஜாதியிலிருந்து ஒரு 1000 பொம்பளைகளை கூட்டிகிட்டு வந்து ஒரு மாநாடு போட்டு அந்த மாநாட்டை பத்திரிகையெல்லாம் காமிச்சு பெண்களே பேச வச்சு, எங்களுக்கு சொத்துல பங்கு வேணாம், சொத்துல பங்கு கொடுத்தா குடும்பம் கெட்டு போவோம், எங்கள் அண்ணன் தம்பி எங்களுக்கு சண்டை வந்துடும், செதறிடும் என்று பெண்களை வைத்தே தீர்மானம் போட்டு அந்த தீர்மானத்தை நேருவுக்கும் குடியரசுத் தலைவருக்கும் அனுப்பியவர் தான் அன்றைக்கு இந்த சங்கராச்சாரி. இன்றைக்கும் தொகுந்து கொடுக்க அந்த சங்கராச்சாரி மடம் இருக்கிறது. ஆகவே பெண்களுக்கு சொத்து வேண்டாம்னா ஆரிய மாடல், பெண்களுக்கு சொத்து கொடுத்தது திராவிட மாடல்.
தாழ்த்தப்பட்டவனை பிற்படுத்தப்பட்டவனை படிக்காதே என்று சொன்னது ஆரிய மாடல், படி என்று சொன்னது திராவிட மாடல், நீ உத்தியோகத்துக்கு போகாதே என்று சொன்னது ஆரிய மாடல், உத்தியோகத்துக்கு போன் என்று இட ஒதுக்கீடு தந்தது திராவிட மாடல். நான் முன்னாடியே சொன்னேன், எல்லோரையும் சமமாக பார்ப்பது மட்டுமல்ல திராவிட மாடல், எல்லோருக்கும் சம வாய்ப்பு கொடுப்பது தான் திராவிட மாடல். அப்ப சம வாய்ப்பு எப்போ வரும்? இப்போ மதி சொன்னார், அனைத்து சாதி அர்ச்சகர்கள்லாம் ஓட்டு போட்டுருவானா? ஓட்டுக்காக இல்லை. திராவிட இயக்கத்துடைய மிகப்பெரிய சாதனை கலைஞருக்கும் இன்றைக்கு தலைவருக்கும், நாம் நடத்துவது வாக்கு வங்கி அரசியல் அல்ல, நாட் எலக்டோரல் பேஸ் பாலிடிக்ஸ். வெறும் வாக்குக்காக இலவசம் வேட்டு சட்டை, இலவச உணவு, இலவசமாக ஏதாவது கொடுக்கறது, கலர் டிவி கொடுக்கறது, இதெல்லாம் சமூக நலத்திட்டங்கள் தான். ஆனால் இதையெல்லாம் வாக்கு வங்கி அரசியல் சொல்லிக்கலாம், நாங்கள் டிவி கொடுத்த ஓட்டு போடுங்க. ஆனால் ஒரு சதவீதம் கூட இருக்க மாட்டான் மாற்றுத்திறனாளி, ஒரு சதவீதம் கூட இருக்க மாட்டான், அவனை நொண்டி இல்லைன்னா ஊன முட்டுற குறைந்தபட்சம் நொண்டி, குருடு, செவுடு, இப்படி தானே பேசணும். ஆனால் ஐநா மன்றம் தான் அவர்களுக்கு சொன்னது, அவர்கள் ஊன முட்டுறவர்கள் அல்ல. ஒருவேளை அவர்களுக்கு கண் பார்வை இல்லாமல் போனால் அந்த கண் செய்ய வேண்டிய வேலையை மூளையில் இருக்கிற ஒரு செல் வேகமாக இன்னொரு விதத்திலே செய்கிறது. ஒரு கால் இல்லைன்னா ரெண்டு காலால் செய்ய வேண்டிய வேலையை அந்த ஒரு கால் செய்வதற்கு அவனிடத்தில் ஆற்றல் இருக்கிறது என்று அறிவியல் ரீதியாக உணர்ந்து நிரூபித்து அவர்களை இன்னமே மொண்டின்னு சொல்லாத, மூடன்னு சொல்லாத, செவிடன்னு சொல்லாத, அவர்களை ஊனமுற்றோர்னு சொல்லாத, அவர்களை மாற்றுத்திறனாளி என்று சொல் என்று சொன்னது ஐநா மன்றம். அந்த ஐநா மன்றம் சொன்னதை இந்தியாவில் பிரதமர் செய்யலை, வேற எந்த மாநிலத்தை முதல்வர் செய்யலை. ஐநா மன்றத்தினுடைய தீர்மானத்தை கண்டுபிடித்து அவர்களை மாற்றுத்திறனாளிகள் என்று அறிவித்து அவர்களுக்கு இடஒதுக்கீடு, அவர்களுக்கு தனி அமைச்சரவையும் கொண்டு வந்து கொடுத்தவர் கலைஞர். அதுதான் திராவிடமா. அரவாணி எவ்வளவு பேர் இருப்பாங்க? அலிம்மா, ஒன்பதுமா, அப்படிதான் பேசணும். அவனெல்லாம் கிண்டல் தான் பண்ணோம். ஆனா சமூகத்துல அவன் பிறந்தது அவனுடைய தவறா? நான் கேட்கிறேன், பெருமிதம் கொள்வதற்கு என்ன இருக்கிறது? நான் கவுண்டர், நான் ரெட்டியார், நான் செட்டியார் சொல்லிக்கிறதுக்கு எனக்கு என்ன இருக்கு? நான் கேட்டுட்டு பிறந்தேனா? அல்லது நான் வந்து ஆதி திராவிடனா புனிஞ்சு போறதுக்கு நான் கேட்டு பிறந்தேனா? சாதி பெருமை உன்னால் வந்ததல்ல, அது விபத்து. உங்க அப்பாவும் கேட்கல, உங்க அம்மாவும் கேட்கல. மதிமாரி எனக்கு வேணும்னு உங்க அப்பா அம்மா கேட்டாங்களா? என் பிள்ளை இந்த மாதிரி பேசுற மாதிரி ஒரு பிள்ளைன்னு கேட்டாங்களா? எங்க அப்பா அம்மா ராஜா மாதிரி ஒரு பிள்ளைன்னு கேட்டாங்களா? எட்டு பிள்ளை என் வீட்டில் எட்டாவது பிள்ளை, ஏன் எல்லாரும் மந்திரி ஆகல? அப்போ நான் யாருடைய பெற்றோர் வீட்டில் பிறக்க வேண்டும் என்று நானும் விண்ணப்பம் போடல, எங்க அப்பா அம்மாவும் கேட்கல. ஆனால் நான் பிறந்ததுக்கு பிறகு எனக்கு ஒரு ஜாதி, அப்போ அந்த ஜாதிக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. நல்லா கவனிங்க, நான் எம்ஏவில் அல்லது இப்போ லாவில் ஃபஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணி தங்க மெடல் வாங்கினேன், அந்த பெருமுதல் அந்த திமிர் எனக்கு உண்டு. ஏன்னா நான் சம்பாதிச்சிருக்கேன், நான் படித்தேன், நான் மார்க் வாங்கினேன், அந்த திமிர் எனக்கு உண்டுணும், அந்த பெருமுதல் எனக்கு இருக்கணும். நான் ஒரு 100 ஏக்கர் நிலம் வச்சுருக்கிறேன், நானாக சம்பாதிச்சு வாங்கினேன் நேர்மையாக. இந்த ஊரில் 10 தியேட்டர் இருக்குது, 10 மண்டபம் இருக்குது, 4 கார் இருக்குது, 10 பஸ் ஓடுது, எனக்கு ஒரு திமிர் இருக்கும், அது நியாயம். அந்த பெருமிதத்துக்கெல்லாம் ஒரு நியாயம் இருக்கிறது. அறிவு செருக்கால், பண பொருளீட்டலால் உங்களுக்கு பெருமை வரலாம். ஏன், ஒரு ஓட்ட பந்தயத்தில் ஓடி ஒருத்தர் மெடல் வாங்கினானா அது அவன் திறமை, அவனா சம்பாதிச்சது. ஜாதி யார் சம்பாதிச்சது? நீங்கள் சம்பாதிச்சதா? எதுக்கு பெருமிதம்? நான் பெரிய ஜாதி என்று சொல்லிக்கொண்டு பெருமதற்கு எவனுக்கும் உரிமை இல்லை என்று சொன்னவர் தந்தை பெரியார். நான் சின்ன ஜாதின்னு தாழ்ந்து போகாது என்று அவனை பார்த்து சொன்னவர் தந்தை பெரியார். நீ யாருக்கும் இழைத்தவன் அல்ல, நீ எல்லோரும் சமம், நீ உன்னை தாழ்த்தி கொள்ளாதே, உன்னை விட எவனும் உயர்ந்தவன் அல்ல, உன்னை விட எவனையும் தாழ்ந்தவன் என்று சொல்லாதே என்று சொன்னது திராவிடம். இல்லை, பிறக்கிற போதே நான் உயர்ந்தவனாகத்தான் பிறந்தேன், நான் பிராமணன், நான் மட்டும்தான் படிக்கலாம், நீ சூத்திரன், நீ பறையன், நீ பல்லமன், இதெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொன்னது ஆரியம். எனவே ஆரியம் எது, திராவிடம் என்பதை விளங்கிக் கொண்டால் ஒவ்வொன்றாக நாம் திராவிடல என்ன செய்திருக்கிறோம் என்றதெல்லாம் புரியும். வந்திருக்க தம்பிமார்களுக்கெல்லாம் தெரியாது பண்ணிக்கிறா. அதாவது பெண்களுக்கு வந்து பேருந்தில் வந்து இலவச பாசம் சொல்லிட்டார், அதுக்கு குருமூர்த்தி சொல்கிறார், பெண்கள் இலவசமாக போனால், பெண்களுக்கு ஓசியில் பஸ்ஸில் போனால் அது திராவிட மாடலாங்கிறார். பெண்கள் ஓசியில் போனால் என்னென்ன வேலை பார்க்குறாங்க? சும்மா போயிட்டு வராங்களா? தினந்தோறும் சமயம், அதாவது ஒவ்வொரு வீட்டுக்கும் காலையில் பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அந்த ஒவ்வொரு பங்களாவிலையும் ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்ஸ்லையும் வேலை செய்கிற பெண்கள் இருக்காங்கல்ல, மாதம் 5000-10000 வாங்கிட்டு பாத்திரம் கழுவுறதுக்கு. அந்த அம்மா போகிறாங்களே பஸ் ஏறி, வாங்குகிற 10000 சம்பளம் மட்டும் எவ்வளோ கொடுத்து, பஸ் காசு மட்டும் எவ்வளோ கொடுக்குறாங்க? 2000 கொடுக்குறாங்க. அப்போது அவர்களுடைய உரிமையை இன்னும் அதிகப்படுத்தி, அவருடைய தேவையை இன்னும் அதிகப்படுத்தி, அவர்களுக்கு கௌரவத்தை கொடுப்பது தான் அந்த திட்டம். நீ பெண்களை வெளியே வராதன்னு சொன்ன,
நீ பெண்கள் உனக்கு படிக்கிறதுக்கு உரிமை இல்லைன்னு வெளியவே போக கூடாதுன்ன படிக்கவே போக கூடாதுன்ன ஆனால் நீ எந்த துறையில் வேணாலும் செய்யலாம் எங்கு வேணாலும் போகலாம் எல்லாவற்றையும் படிக்கலாம் அதற்கு இந்த பேருந்து துணையாக இருக்கும் என்றால் நீ இலவசமாக போய் என்று சொன்னது திராவிடம் பெண்ணை வெளியே வராத சொன்னது ஆரியம் இப்படி எந்த திட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் அது பெண்களுக்கு சொத்துரிமையாக இருந்தாலும் இடஒதுக்கீடாக இருந்தாலும் மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் அறவாணிகளாக இருந்தாலும் சமுதாயத்திலே புறக்கணிக்கப்பட்ட யாராக இருந்தாலும் தீண்டாமைக்குள்ளேயே தீண்டாமையை கண்டுகொண்டிருக்கிறார் அரு ஆதிதிராவிட சமுதாயத்திலே அடிப்பள்ளத்தில் இருக்கின்ற அருந்தியர்களுக்கு கூட இடஒதுக்கீடு தந்தவர் கலைஞர் ஏனென்றால் நீண்ட நாட்களாக மூன்று அடுக்குகளில் பறையர் பல்லர் அருந்தியர் என்ற மூன்று அடுக்குகளில் பறையரும் பல்லரும் பெறுகிற அந்த உரிமையை கூட அருந்தியர்கள் பல காலமாக பெறவில்லை என்று உணர்ந்து அதை கண்டுபிடித்து அவர்களுக்கு தனி இடஒதுக்கீடு தந்ததுதான் திராவிட மாடல் அப்போ அதைத்தான் சொன்ன திரும்ப திரும்ப எல்லோரும் சமம் என்று சொல்லுவது மட்டுமல்ல திராவிடம் எல்லோருக்கும் சம வாய்ப்பும் சம பாதுகாப்பும் தருவதுதான் திராவிடம் அதை செய்ய தவறியது ஆரியம் அந்த ஆரியம் இந்து மதத்தின் பெயரால் இன்றைக்கும் தமிழ்நாட்டுக்கு வர இருக்கிறது வர முயற்சிக்கிறது அதை தடுப்போம் நாம் எந்த மதத்திலே வேண்டுமானாலும் இருக்கலாம் எந்த வழிபாட்டை வேணாலும் செய்யலாம் ஆனால் நாம் திராவிடர்கள் நமக்கு இந்து என்கின்ற அந்த மதத்தின் பெயரால் வருகின்ற அந்த பேர் ஆபத்தை களையக்கூடிய ஒரே மாடல் திராவிட மாடல் அந்த திராவிட மாடலை தூக்கி தன் தலையிலே வைத்துக் கொண்டு இந்தியா முழுக்க பரப்புவேன் ஏனென்றால் பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் என்னுள்ள இருக்கிறார் சொல்லுகின்ற ஒரு மகத்தான தலைவராக நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அற்புதமான மனிதர் தோன்றுகிறார் அவர் பின்னால் இளைஞரணி தோழர்கள் அணிவகுப்போம் வெல்லுவோம் திராவிடத்தை என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்